வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரூனோன்னு ஒரு லேப்ரடார் டாக்கு நடந்த மோசமான இன்சிடெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவும் கஷ்டமான நியூஸ் தான். ஒரு மூணு சின்ன பசங்க சேர்ந்து ஒரு டாகை அடித்து கொன்ன ஒரு ஷாக்கிங்கான இன்சிடெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்குது, அது பாருங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் இருக்கிற டாக் நேம் தான் ப்ரூனோ. இது ஒரு லேப்ரடார் டாக். இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம்ங்கிற ஊரில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ப்ரூனோ அப்படிங்கிற லேப்ரடார் டாகை கிறிஸ்துராஜ் அப்படிங்கிறவங்க அவங்களோட சிப்ளிங்ஸ் 8 பேரோடு சேர்ந்து இந்த லேப்ரடார் டாகை ஒரு 8 வருஷமாக வளர்த்திட்டு வராங்க. ஸோ ரீசன்ட் டேஸில் இந்த ப்ரூனோ அடிக்கடி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வந்து வழக்கமாக வச்சுருந்தது. ஸோ எப்போயும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ப்ரூனோ அந்த மண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாயும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ ப்ரூனோவை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தாங்க. அவங்களும் எங்கே தேடியும் இந்த ப்ரூனோவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ அவரோட சிப்ளிங்ஸ் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க பீச்லேயும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது வந்து யோசித்து பக்கத்தில் இருக்க பீச்லேயும் போய் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அங்கே இந்த மோசமான இன்சிடெண்ட்டை அவர் வந்து தன்னோட கண்ணாலேயே வந்து பார்க்குறாங்க. அங்கே மூணு பசங்க சேர்ந்து இந்த ப்ரூனோவை வந்து மீன் பிடிக்கிற கயிறால் அந்த ப்ரூனோவோட கழுத்தை சுற்றி கட்டி அதை அதோட ஒரு சைடு முனையை வந்து இன்னொரு சைடு போட்டில் கட்டி அதை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ப்ரூனோ இறந்தும் போயிடுது. இறந்து போன ப்ரூனோவோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கடல்லையே தூக்கி வீசுகிறாங்க. அப்போது அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ரூ அப்படிங்கிறவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் மூணு பேரும் வந்து பசங்க. ஸோ நம்ம போனால் நம்மளையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அவங்க வந்து பக்கத்தில் போகாமல் தூரத்துலேருந்தே இந்த விஷயத்த பார்த்து நிற்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த அவர் போய் கிறிஸ்துராஜ்கிட்டையும் அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த நாயை இப்படி சித்திரவதை பண்ணி கொன்னாங்க அப்படின்னு ரீசன் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும் போது அந்த பசங்க சொன்ன ரீசன் இது தான். இந்த மூணு பசங்களும் கிறிஸ்துராஜ் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க போகிறப்ப வரப்பெல்லாம் இந்த ப்ரூனோ வந்து அவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குமா. ஸோ மண்டே அன்னைக்கு வழக்கம் போல் வெளியில் வந்த ப்ரூனோ பீச்சில் நல்லா சுற்றிட்டு வெயில் தாங்க முடியாமல் அங்கேருந்த ஒரு போட்டுக்கு கீழே படுத்து நல்ல தூங்க ஆரம்பிச்சது. அப்போ அங்கே வந்து இந்த மூணு பசங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ப்ரூனோவை நல்லா கட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் அந்த நாயை அடிக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு பையன் சொல்கிறான், நல்லா அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கத்தவும் ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்துராஜ் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு. பட் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின கேரளா போலீஸ் வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. கம்ப்ளைண்ட் மட்டும் சும்மா வாங்குற மாதிரி வாங்கிட்டு அந்த பசங்களை ஒன்றும் பண்ணலை. ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயக்கொண்டில் ஒரு பையன் வந்து போலீஸ்காரனோட சொந்தக்காரனம். ஸோ அதனால் மறுபடியும் இவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக க்வெஷ்சன் ரைஸ் பண்ணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்ததில் 2 பேர் மைனர், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க. ஸோ எங்களால் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்துராஜ் சிஸ்டர் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் மீடியா வராங்க. அப்போது அந்த பீச்சில் எடுத்த அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் பார்த்த கிறிஸ்துராஜ் ஃபேமிலிக்கு அந்த நாய்க்கொண்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொலை மிரட்டல் விடுறாங்க. இப்போது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. பட் இன்னுமே அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கள நாங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் கிளிஞ்சம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 21 வயசுன்னு சொல்கிறாங்க. அவங்கள செக்ஷன் 429 கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இன்னொரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் 18 வயசுக்கு கீழே இருக்கனால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே நைட் வந்து நடந்திருக்கு. இப்போது அந்த கேஸ் எடுத்த
கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூனோவுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி மாநில விலங்கு உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட சூமோட்டோ அப்படிங்கிற திட்டத்தை இப்போது ப்ரூனோக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இன்றி ப்ரூனோ அப்படின்னு நேம் மாற்றிருக்காங்க. இந்த ப்ரூனோ கொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து பெட்லவர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் தான். இது நிஜமாகவே ரொம்பவும் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இப்போது இது பண்ணுற பசங்க நாளைக்கு என்ன வேணால் பண்ணலாம், பெட்ஸ் உங்களை என்ன தான் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. பிகாஸ் இப்போ நிறைய நியூஸு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாடியிலேருந்து நாய் தூக்கி போடுற மாதிரி, அது சோஷியல் மீடியாவில் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, வண்டிக்கு பின்னாடி நாயை கட்டிட்டு அதை தரன்னு இழுத்துட்டு போகிறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யானைக்கு வந்து வெடி மருந்து கொடுத்து அதை கொள்றதுங்கிற மாதிரி சைக்கோவான விஷயத்த நிறையா மனுஷங்க இப்போ பண்ணிட்டு வராங்க. இப்போ எல்லாம் நடக்கிறத பார்த்தா யார் மனுஷங்க யார் மிருகங்கன்னே தெரியாமல் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்பவும் கேவலமாக இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா அது ஒரு வாயிலா ஜீவன், நம்ம அது எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ நம்ம அதை தான் பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி அதை கொலை பண்ணுறது அதை கஷ்டப்படுத்துறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு வலிச்சா கூட அதால் வாயை திறந்து இது வலிக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ப்ரூனோக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரூபியாஷ்.